ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய 252வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், ஆனால் எங்களுக்குள்ளே டிவர்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அதை கேன்சல் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, லைவ்லையும் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த டீட்டெயில்டு வீடியோ இது. இப்போது நம்ம வந்து ஒரு திருமணத்தை நடத்துகிறோம், அந்த திருமணத்தை வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம், அந்த பத்திரிக்கை அடித்து நம்ம திருமண மண்டபத்தில் நம்ம அந்த கல்யாணத்தை நடத்துகிறோம். அந்த திருமண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதில் வந்து இன்னாருக்கு இந்த தேதியில் இந்த இடத்துல கல்யாணம் ஆகிருக்குன்னு அவங்களும் ஒரு மெயின்டைன் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து திருமண மண்டபத்தில் திருமணத்தை நடத்தி முடிஞ்சோடனே நம்ம என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து அந்த திருமணத்தை பதிவு பண்ணுவோம். அந்த மாதிரி பதிவு பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ வந்து முக்கால்வாசி எல்லாருமே உடனே திருமணத்தை பதிவு பண்ணிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி கோவிலில் நம்ம வந்து திருமணம் பண்ணுறோம், கோவிலில் திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இந்த தேதியில் இந்த கோவிலில் திருமணம் நடந்தது, பேரண்ட்ஸ் எல்லாம் பேர் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரசீது கொடுப்பாங்க, அந்த கோவிலில் அந்த திருமணம் நடந்ததுங்கிறதுக்கு அது வந்து உறுதி செய்து ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த நம்ம வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம அந்த திருமணத்தையும் நம்ம தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் சுயமரியாதை கல்யாணம்னு இருக்குது, அதை நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இது எதுவுமே இல்லை கோவிலில் நம்ம பண்ணிக்கல, எங்கேயுமே பண்ணிக்கல, நம்ம டைரெக்டாகவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு நமக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, மேரேஜ் இன்விடேஷன் ஒரு ப்ரூஃபு, அடுத்தது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ப்ரூஃபு, இப்போ சர்ச்சில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது ஒரு ப்ரூஃபு. அந்த மாதிரி அவங்கவுங்க மதத்தின் அடிப்படையில் அங்கங்கே ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். இப்போது இதை மேரேஜுக்கு வந்து இப்போ இத்தனை ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது, கல்யாண பத்திரிக்கை அடித்து உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தம்பதிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுது, சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தம்பதிகள் ரெண்டு பேரும் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செஞ்சு ஒன்று மியூச்சுவலாக டிவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, இல்லை கண்டெஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் டிவர்ஸ் கேட்குறாங்க, கண்டெஸ்ட் பண்ணி ஆன் மெரிட்டில் கேஸ் வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து டிவர்ஸ் கிடச்சிருது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ அந்த கோர்ட்டில் வந்து அந்த மேரேஜை வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப பத்திரிக்கை அடித்து செஞ்ச கல்யாணம் வந்து டிசால்வ் ஆகுமா, இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணமே அந்த மேரேஜ் டிசால்வ் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் வந்து நமக்கு கோர்ட் டிசால்வ் பண்ணிடுது, ஆனால் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம அதை போய் கேன்சல் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஆக்சுவலாக கோர்ட் வந்து ஒரு மேரேஜை டிசால்வ் பண்ணுச்சுன்னா அந்த மேரேஜ் எந்தெந்த இடத்துல நடந்திருந்தாலும் சரி, எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்திருந்தாலும் சரி, இல்லை சுயமரியாதை கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த மத சடங்குகளின் அடிப்படையில் நடந்திருந்தாலும் சரி, எந்தெந்த சட்டத்தின் கீழே நடந்திருந்தாலும் சரி, ஒரு புரோகிதர் வச்சு செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு கோவிலில் நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் சரி, அந்த எல்லா இடத்துலையும் நடந்த திருமணம் வந்து அதுவாகவே பை டிஃபால்ட் கேன்சல் ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டோமே, ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் நம்மளுடைய டிவர்ஸ் ஆனது, நமக்கு திருமணம் வந்து டிவர்ஸ் ஆகிடுது இல்லையா, டிசால்வ் ஆகிடுது இல்லையா, அதை திரும்ப போய் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சல் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது, கேன்சல் பண்ணவும் முடியாது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் திருமணத்தை கேன்சல் செய்வதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். திருமணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ண தான் முடியும். ஒரு திருமணத்தை ரத்து செய்யும் அதிகாரம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒரு கல்யாணத்தை ரத்து செய்யும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீதிமன்றம் அந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சுட்டா எந்தெந்த இடத்துல எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோ பை டிஃபால்ட் கேன்சல் ஆகிடும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தேடி போய் அதை கேன்சல் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்கள் புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.